வணக்கம் மக்களே, அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்க, அந்த தம்ப்னெயிலுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அதனால் என் லைஃப் ஸ்டைல், என் ஆஃபீஸ் டூர் பார்க்க போகிறோம், எப்படி வீடியோவை எடிட் பண்ணுறேங்க, என் வயசு என்ன, நான் என்ன படிச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், ஸ்டார்ட் பண்ணிட்டியா? மக்களே, நம்ம வசந்த மாளிகைக்குள்ளே போகிறோம். அதாவது ஆஃபீஸ் என்னும் வசந்த மாளிகைக்குள்ளே போக போகிறோம். அப்படியே இப்படி டோர் அளக்கிறோம், நேராக உள்ளே போகிறோம். சூப்பர். உள்ளே போன உடனே எதையும் நீங்கள் பார்க்காதீங்க, நேராக அப்படியே ரொட்டேட் பண்ணுறீங்க. மங்களகரமாக ஆரம்பிக்கலாம், கடவுளை பார்த்துடலாம். ஏன்னா திடீர்னு நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அரசு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி தோன்ற விரும்பலை. நான் சாதாரண ரவிக்குமார் அரசுன்னு சொல்ல விரும்பலை. நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி அவ்வளோதாங்க. இதிலே நம்ம கதியாக இருக்க வேண்டாம், அடுத்தது நம்ம பார்க்கலாம். அப்படியே நம்ம வந்தோம்னா இது பாத்ரூம் காட்டிடுங்க. பாத்ரூம் க்ளோஸில் இருக்கட்டும், ஏன்னா பாத்ரூம் டூர் போட்டால் அது வேறு மாதிரி போயிடும். திரும்பி அதுக்கும் நம்ம அந்த திட்டு வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை. அப்படியே மேலே வந்தோம்னா இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம தருமபுரியில் வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணோம். 3 மணி நேரத்தில் 25 லட்சம் பனை விதை, 5000 மால்டேஸ் வச்சு நட்டோம். ஸோ அதை முன்னிட்டு யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டும் ஃபியூச்சர் கலாம்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டும் 2 விருதுகள் கொடுத்தாங்க. சரி, கொஞ்சம் கௌரவமாக இருக்கட்டுமேன்றதுக்காக வச்சோம். இது பார்த்தீங்கன்னா பிரிண்டர், பிரிண்டர் மாதிரி பிரிண்டெல்லாம் வராது. யாராவது ஆஃபீஸுக்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோ, என்னடா இவ்வளோ பெரிய யூடியூப் வச்சுருக்கிறான், ஒரு பிரிண்டர் இல்லையோ நினச்சிடக்கூடாதுல. அதுக்காக பிரிண்டர் மாதிரி ஒரு தயாரிப்பு செட்டப்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இங்கே வாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. தேவைப்படும்னு எடுத்து வைக்கப்படுகிற தேவைப்படாத ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஏர்கூலர். என்னடா ஏர் கூலர்லாம் வச்சுருக்கிறானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்னதாக அப்படியே கொசுவர்த்தி ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு பிளாஸ்டாக்குங்க. என் ஃப்ரெண்டு பழைய ஆஃபீஸ் ஒன்று வெளியே அந்த கரெக்டாக பைபாஸ் பக்கத்துலேயே இருந்தது. நிறைய என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சவுண்ட் அதிகமாக வரும், கார் ஹார்ன் அடிக்கிற சவுண்டாக நிறைய கேட்டிருப்பீங்க ஒரு 20 நாள் முன்னாடி வரைக்கும். இந்த ஆஃபீஸ் இப்போ 20 நாளுக்கு முன்னாடி தான் வந்தோம் நாங்கள். அதுக்கு முன்னாடி 1 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்தோம். என் ஃப்ரெண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்டா, நான் வேறு வழியே இல்லை, அதனால் உங்கள் ஆஃபீஸுக்கு வரணும் வந்தார். அந்த ஆஃபீஸ் இந்த ஹால் இருக்குல்ல, இந்த ஹாலில் பாதி தான், என்னோடய பழைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் பாதி தான் இருக்கும். அந்த ஃபோட்டோ வயசு என்ன கூட காட்டுறோம். வந்து 2 நாள் தாங்க உட்காந்தான், கரெக்டாக 6 மாதம் வேறு, பயங்கரமான வெயில். 2 நாள் உட்காரே முடியல அவனால், ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு, எது எதுவாக ஆயிடுச்சு, உடம்புலாம் கொப்பளம் போட்டுச்சு. டே எப்பட்றா இருக்கிறீங்கன்னு எங்களை பார்த்து வேந்தான். டே வேறு வழி இல்லை, நாங்கள் இருந்து தான் ஆகணும், என்கிட்ட ஏசி போகிறதுக்கோ மற்றதுக்கோ வந்து வசதி இல்லைடா அப்படின்னு போனால் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டே போயிட்டு ஏர் கூலர் வாங்கிட்டான். ஏன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறான், வாங்குவாங்கல்ல, அவங்ககிட்ட இல்லாத பணமா வாங்கிட்டான். வாங்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என்ன, வீட்டுக்கு போயிட்டான். டே அந்த ஏர் கூலர் கூடுறான்னு சொல்லுவான். டே ஆஃபீஸுக்குன்னு வாங்கினது ஆஃபீஸுக்காக தான் அப்படின்னா, திரும்பி 2 நாளைக்கு கூட்டே அசிங்க அசிங்கமாக திட்டுவான். நம்ம யார், நம்மளுக்குன்னு வாங்கினது நம்மளுக்காக தான். இதெல்லாம் சாதாரண தானே. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும் வேண்டிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். என்ன ஏர் கூலரே கிஃப்ட் பண்ணுறானா பெரிய ஆள் தானே. அந்த ஃப்ரெண்டோட பேரையும் சொல்லிதானா, அவரோட பேர் வந்து குட்டிமணிங்க. அடுத்தது அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கிச்சன் ரூமுங்க. நம்ம சமையல் சேனல் இல்லை, அதனால் சமையல் சேனல் ஆரம்பிக்கும் போது இது ஃபுல்லாக ரெப்பியை சொல்லலாம். அதில் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம நேராக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மறுபடியும் கண்டென்ட்டாக நினைக்காதீங்க, நம்மளோட மெயின் ஆஃபீஸுக்குள்ளே போயிடலாங்க. இந்த குடம் இருக்குல்ல, இது தாங்க கருப்பாக இருக்கிற எண்ணெயும் கொஞ்சம் கலையாக காட்டுது, கொஞ்சம் கலராகவும் காட்டுது. இதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நேரில் பார்த்தீங்கன்னு வச்சு நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க, வீடியோவில் இருக்கிறதுக்கும் நேர்லேயும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் என்னோடய ஒரிஜினல் கலர், இது கூட கொஞ்சம் அதிகமாக காட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இருக்கிற எண்ணெய் இப்படி காட்டுது, இதுக்கு ஒரு நன்றின்னு வச்சுக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வரோம். என்னடா ஷர்ட்டெல்லாம் அங்கங்கே தொங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஷர்ட் இங்கே தொங்குது இல்லையா. நாங்கள் என்ன பண்ணோம், ஆஃபீஸ் வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீன் துணி வாங்குறதுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ரொம்ப பற்றாக்குறை, அதனால் அப்பப்போ ஷர்ட்டை மாற்றி எடுக்கிறதுனால அப்படியே அந்த ஷர்ட்டை தூக்கி இந்த பக்கம் மாட்டணும் அப்படின்னா முடிஞ்சது, அது ஸ்க்ரீனாகவும் ஆயிடுச்சு, தேவைன்றப்ப சட்டையாக ஆயிடுச்சு, 2-in-1ங்க. இந்த கண்ணாடி இதுதான், என்ன கொஞ்சம் அழகாக காட்டுற கண்ணாடி. இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த போர்டு, இந்த போர்டு கண்டிப்பாக என்னை ஃபஸ்ட்டுந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். முதல்ல நான் வீடியோ அந்த ரூமில், அதாவது அந்த சின்ன ரூம் சொன்னல, அந்த சின்ன ரூமில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்டு முன்னாடி சாக் பீஸை வச்சுட்டு வெல்கம் டு சஹானா ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எஜுகேஷன் சேனலாக ஆரம்பிச்சிருப்பேன். அப்போ
இந்த போர்டு வச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதுக்கப்புறம் தான் கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சேனல் கொஞ்சம் வேறு மாதிரி வந்தது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு இந்த ஸ்டாண்டு ஷட்டை மாற்றி வைக்கிறதுக்கு புதுசாக வீடை வந்து ஆஃபீஸாக மாற்றினாலும் வீட்டு ஓனர் என்ன சொல்லிட்டாரு, எப்பா ஒரே ஒரு ஆணி அடித்தாலும் உங்களை காலி பண்ணிடுவான்ட்டார். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய கதை சொன்னாங்க, நாங்கள் 2 மாதமாக ஆஃபீஸ் பார்க்குறோம், யாருமே கொடுக்கவே இல்லை. சுற்றி சுற்றி சேலம் தாங்க ஆஃபீஸு, சுற்றி சுற்றி பார்க்குறோம், யாருமே ஆஃபீஸுக்குள்ள ஒரே ஒருத்தர் ஓகே பண்ணார். அந்த சமயத்தில் பார்த்தோன்னா மாரிதாஸ் கைதுன்றாங்க, சாட்டை முருகன் கைதுன்றாங்க, அதெல்லாம் மதன் ஓபி ஒரு பிரச்சனைன்றாங்க. அதனால் யூடியூப் அப்படின்னாவே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, முதல்ல நீ கிளம்புடான்ட்டாங்க. யூடியூப் அப்படின்னு சொன்னால் வந்து மரியாதையே இல்லை, ஆஃபீஸே கொடுக்க அவங்க தயாராகவும் இல்லை. அதனால் வேறு எது எதுவோ சொல்லி கடைசியில் இங்கே வந்து எதுக்குப்பான்னு கேட்டாங்க. யூடியூப்னு சொன்னால் அப்புடின்னா என்னன்னு கேட்டார். ஆஹா, நம்மளுக்கு ஒரு ஆள் சிக்கிட்டாரா, இவ்வளோ வச்சு நம்ம முழக்க அழைச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் அப்படி இப்படின்னு சொல்லி உடனே அவர் ஓகேவும் பண்ணிட்டாருன்னு சொன்னேன். கொடுத்தது இல்லாமல் சாவி கொடுக்கும் ஒரு கண்டிஷன், எப்பா ஆணி ஏதாவது அடிச்சிங்க அடுத்த நாளே நீங்கள் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆணியை அடிக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுங்க, அதை லைட் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு. சார் 2 ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு வாங்கணும், அதையே அப்படியே நம்ம ஆங்கராக யூஸ் பண்ணிக்கலாம்ட்டோம். ஏன்னா அதையும் போய் அமேசானில் தேடணும், 1500 ரூபாய் கீழே இல்லைன்ட்டாங்க. சரி, அங்கே ஒரு சேவிங், அங்கே ஒரு ஸ்க்ரீன் சேவ் பண்ணிட்டோம், இங்கே ஒரு 1500 ரூபாய் சேவ் பண்ணிட்டோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனு. நீங்கள் பார்க்கும்போது என்னோடய லக்ஸுரி லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம லக்ஸுரி லைஃபுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேர்ந்து 1800 ரூபாய் கீழே இல்லைன்ட்டாங்க. ஆஹா, திருப்பி மூளை யூஸ் பண்ணோம், தூக்குடா 2 கல்லுன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் கல் தூக்கி அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று கட்டி தொங்க விட்டோம். ஆமாம், அந்த கல் தாங்க பார்க்குறீங்க, கல் இரும்பு என்ன கிடைக்கிதோ எங்களுக்கு. அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு கல் இருக்கும். அந்த கல் பார்க்கும்போது என்னடா ஏசிலாம் மாட்டிருக்கிறானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, பழைய ஆஃபீஸில் ஏசி ஒன்று இருந்ததுங்க, அந்த ஏசி 3 வருஷமாக ஓடலை. சரி, அங்கேயே விட்டுட்டு போனால் ஒருத்தர் கூப்பிட்டு, எப்போ செகண்ட்ஸ்க்கு எதாவது எடுத்துக்கிறீங்களான்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த ஏசி செகண்ட்ஸுக்கெலாம் போகாதுங்க, ஒரு 10,000 ரூபாய் போகணாங்க. ஏன் அப்படியா, சரி விடுங்க, கௌரவமாக இருக்குன்னு அதையும் கொண்டு வந்து அப்படியே ஏசி மாதிரி மாட்டி வச்சுருக்கிறேன். இது ஏசி மாதிரி நாளைக்கு யாராவது என்ன பார்க்க வந்துட்டு பெரிய யூடியூபர்னு மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஏசி கூட இல்லைனா நம்மளை என்னமோ நினச்சக்கூடாது, அதனால கௌரவமாக இருக்குன்றதுக்காக ஏசி மாதிரி மாட்டியிருக்கிறேன், அதனால பெருசாக நினச்சிக்காது. இது அப்பப்போ நம்ம வாங்கிய விருதுகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டி வச்சுருக்கிறோம். கீழே பார்த்தோன்னா இது நம்மளுடைய சில்வர் பட்டன், நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த சில்வர் பட்டனை. 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு யூடியூப் அனுப்பின ஸ்பெஷல் சில்வர் பட்டன். இது முதல்ல நாங்கள் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் போது கொடுத்த நன்கொடைன்னு வச்சோம்ல, பாரதி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கொடுத்தோம் நாங்கள், தம்மம்பட்டியில் இருக்குது. அப்புறம் என்னுடைய புக்ஸு கீழே ஷெல்ஃபு, நான் கண்டென்ட் எடுக்க வேண்டிய ஏதாவது பழைய கண்டென்ட் ஏதாவது வேணும் அப்படின்னும் போது நான் எடுக்க வேண்டிய புக்ஸு கொஞ்சம் ரெஃபர் பண்ண வேண்டியது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம், எப்படிப்பா வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்படி இப்படி உட்காந்துட்டு இதுதான் என்னுடைய பெரிய ஆயுதம், இந்த பேனாவும் இந்த நோட்டும் தாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு எத்தனை நோட்டு முடிஞ்சிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 7 லிருந்து 8 நோட்டுக்கு மேலே முடிச்சிட்டேன். ஒவ்வொரு நோட்டும் பார்த்தீங்கன்னா 300 பேஜஸ் மேலே, அர்ஜென்ட்டுக்கு வாங்கணும் இல்லைன்றதுக்காக இப்போ இங்கே இருக்கிற நோட்டை எடுத்து யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நோட்டை வச்சுட்டு இப்படி நான் பேசுவேன் இல்லையா, ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் மனப்பாடம் பண்ணிவிடுவேன். மனப்பாடம் பண்ணாலுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஃப்ளோ வராத போது இப்படி இந்த பக்கம் நான் பேசும்போது உங்களுக்கு இந்த ஆங்கிள் வரைக்கும் வரும். பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இந்த லைட் போடும்போது இந்த அளவுக்கு இப்படி தெரியும் இல்லையா. பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீனை வந்து பேக்ரவுண்டு மாற்றிடும். இப்படி நான் பேசும்போது அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆங்கிள் வரைக்கும் பேசுவேன். இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன சின்ன சட்ட சிக்கல் வரும். அதான் நான் ஏற்கனவே பழைய ஆஃபீஸ் சொன்னேன்ல, சவுண்டு அதிகமாக வரும், அப்போலாம் விட்டு விட்டு பேசுவேன். இங்கே அப்படிலாம் கிடையாது, என்ன சின்ன சின்ன அப்பப்போ பசங்க பேசுவாங்க அது மாதிரி சவுண்டு. சரி, இங்கே வந்து ஒரு கோயில் இருக்கேன்னு சொல்லிட்டு கோயில் பக்கத்தில் இருக்குது, கரெக்டாக 5 மணி ஆனால் அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ், அங்கே பார்த்தோன்னா ஆர்ன சவுண்டு, அதே எங்கள் ஜன்னல் வழியாக பார்த்தாங்க ஒரு கோயில் சவுண்டு. நாங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா 5 மணிக்குள்ளே எடுத்துடணும். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கோயில் இருக்குது, இந்த கோயிலில் பயங்கரமான சவுண்டு வரும். அப்படியே அந்த ஸ்க்ரீன், இந்த பயங்கரமான ஸ்க்ரீனை வந்துட்டு பார்த்து, அந்த கோயில் தாங்க, அந்த கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக 5 மணி ஆனால் ஷார்ப்பாக பாட்டை போட்டுருவாங்க. நாங்கள் அதுக்குள்ளே கண்டென்ட்டை எடுத்து எடிட் பண்ணிடணும். 5 மணிக்கு மேலே போச்சு அப்படின்னா அன்றைய கண்டென்ட் க்ளோஸ், நாங்கள் எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு நாளைக்கு காலையில் 1 மணி ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ வெளியிடுவோம், 4 மணி ஆனால் ரெகுலர் வீடியோ வெளியிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த எடுத்த வீடியோவை சிஸ்டத்தில் எடிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதாங்க, இது பாருங்கள், யூடியூப் ஸ்டுடியோவில் ஆன் இருக்குது, இதுதாங்க சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் தான் வந்து எடிட்டர் உட்காந்து எடிட் பண்ணுவார். அதே மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா நான் மட்டும் தான் கண்டென்ட் டிசைட் பண்ணுறது, போகிறது, என்ன கண்டென்ட் போடலாம், எப்படி போடலாம், எல்லாமே சர்ச்சிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லா நியூஸ் பேப்பருமே வாங்குவேன், குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 4 நியூஸ் பேப்பர் 5 நியூஸ் பேப்பர் வாங்குவேன். அது இல்லாமல் நிறைய ஆர்டிக்கல் படிப்பேன், புக்ஸ் நிறைய படிக்கிறதுனால இந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து நம்ம தொடர்ந்து வெளியிட முடியுதுங்க.
ஸோ இதுதான் என்னுடைய ஆஃபீஸ். உங்களுக்கு ஓரளவுக்கு முழுசாக பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நம்ம இடத்துக்கு போய் பேசலாம். ஏன்னா என்னுடைய குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான் எப்படி இங்கே வந்தேன்றதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குல்ல, அங்கே போய் பேசிக்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பழைய செட்டிங்க்கு வந்துட்டோம். முன்னாடி இருக்கிற வீடியோடைய கலரையும் இப்போ இருக்கிற வீடியோடைய கலரையும் பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே எடிட்டரோட மகிமை, இந்த அளவுக்கு கலராக காட்டுது. இன்னொரு விஷயம் என்னடா தாடியெல்லாம் ஒயிட் ஆகிடுச்சு, ரொம்ப வயசாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு சில வந்து அங்கிள் அங்கிள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. என்னுடைய வயசு 1983 பிறந்தேன் அப்படின்னும்போது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் தாடியை வந்து எடுத்துகிட்டு தான் பேசினேன். அப்புறம் வந்துட்டு எடிட்டர் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் தாடி எடுத்ததுனால ரொம்ப கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தெரியுறீங்க, அதனால் உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க, கொஞ்சம் வயசான மாதிரி தாடி விடுங்க. சரி அஜித்குமார் ஸ்டைலில் விட்டுருங்க, தாடி நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு அப்புறம் ஸ்டைலுன்னாரு. கொஞ்ச நாள் விட்டேன், பார்த்தா நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அப்படியே விட்டுட்டேன். இடையில கூட ஒரு வாரம் எடுத்தேன், இருந்தாலும் எனக்கு இந்த கண்டிஷன் நல்லாயிருந்தாலும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். அடுத்து என்னுடைய குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி எம்ஃபில் எம்இ. எம்எஸ்சி எம்ஃபில் வந்து ஃபிசிக்ஸ் படித்தேன், ஆனால் எம்இ பார்த்தோன்னா அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணேன். என்னப்பா சம்மந்தமே இல்லாத ஒரு படிப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, எம்எஸ்சி எம்ஃபில் முடித்த உடனே பாலிடெக்னிக் 1 இயர் ஒர்க் பண்ணேன். பாலிடெக்னிக்லேருந்து டைரெக்டாக இன்ஜினியரிங் காலேஜ் ஃபிசிக்ஸ் லெக்சராக ஜாயின் பண்ணேன். ஃபிசிக்ஸ் லெக்சராக ஜாயின் பண்ண உடனே வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க. நான் இன்ஜினியரிங் தான் வந்து மதிப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து அப்படி கீழே நினைப்பாங்க. இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டினா ரொம்ப அப்படி கெத்தாக நினைப்பாங்க. கொஞ்சம் நான் வந்து அந்த மரியாதை குறைவாக வேறு மாதிரி ஒரு மாதிரி உணர்ந்தேன். அந்த உணர்வை போக்குறதுக்காக என்னடா ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு போய் தேர்னா, அப்போ எம்இ படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தது. அப்போ எம்இ படிக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் ஒரே ஃபோர்ஸ், அதனால் நீ பிஎட் தான் படிக்கணும். நாங்கள் நோனோனும் மரியாதை குறைச்சல் நான் அவமானமாக உணர்றேன், இதை நான் நிகழ்த்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைகளாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். எம்இ பண்ணேன். கடைசியில் யாரெல்லாம் என்னை உதாசனப்படுத்தாமல் கடைசியில் இசி ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் புரியுது, ஃபீல் பண்ண பேசாமல் பிஎட் முடிச்சிருந்தேன்னா ஒரு எக்ஸாமை எழுதி டிஆர்பி எழுதி ஒரு கவர்மெண்ட் ஆசிரியரை போனால் சந்தோஷமாக அந்தங்களாம் சனி ஞாயிறான லீவு, வெயில் அடித்த லீவு, மழை அடித்த லீவு, எல்லாமே லீவு தான். அது கொரோனாவுக்கு பாருங்கள் மாதக்கணக்காக லீவ், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி ஒரு யூடியூபராக உட்காந்துருக்கேன். எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நல்ல வேலை நீங்கள் அப்படியே போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அவள் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் என்னுடைய வீலாக் பிடிச்சிருக்கும். அதேமாதிரி எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, 3 வயசில் சாஷிகா, 1 5th படிக்கிறது பார்த்திங்கன்னா நேகாஸ்ரீ. இந்த பொங்கல் பார்ப்பீங்க, அதேமாதிரி போன வருஷம் கூட என்னோடய பொங்கல் செலிப்ரேஷனில் என்னோடய மொத்த ஃபேமிலி எங்களோட ஊர் எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணோம். ஒவ்வொரு வருஷமும் பொங்கலோட செலிப்ரேஷன் மிக கிராண்டாக இருக்குன்னு வச்சோங்களேன். அது போன வருஷம் நல்லா பிடிச்சி, அதேமாதிரி இந்த வருஷம் வந்து வேறு மாதிரிலாம் திங்க் பண்ணி வச்சிருக்கேன். நடக்கிற இல்லையான்னு பார்க்கலாம், உங்களோட ஒத்துழைப்போட. இன்றைக்கி என்னோடய வீலாக் பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி என்னுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்துட்டு ஆ அப்படின்னு நினச்சிடாதீங்க. யூடியூப்பில் கொடுக்குற சம்பளத்துக்கு இது தாங்க பண்ண முடியும், நம்மளும் இந்த அளவுக்கு தான் லைஃப் பண்ணேன். எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, அங்கே ஒரு வீட்டு வாடகை, இது எல்லாத்தையும் போகணும் இல்லை, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லை. என்ன 100K சப்ஸ்கிரைபர் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் வளரும் போது பேசிக்கலாம். நம்ம அதை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.